மச்சான், பறக்கிற காரை பார்த்தேன்டா. என்னது பறக்கிற காரா? என்னடா ஏதாவது கனவு கனவு கண்டியா? மச்சான், இது நான் கண்ட கனவு இல்லைடா. 20 வருஷமாக ஸ்டீஃபன் கிளைன் அப்படிங்கிற ஒரு கண்ட கனவுடா. கார்லாம் எங்கேயாச்சும் பறக்குமா அப்படிங்கிற காலம் போய் காரும் பறக்கும் அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காரு ஸ்டீஃபன் கிளைன். இவரோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்மலாம் ஹாலிவுட் படத்தில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பறக்கிற காரை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்த ஒரு ஹீரோனா அது இந்த ஸ்டீஃபன் கிளைன் தான். இவருக்கு ஒன்றும் இந்த சக்ஸஸ் ரொம்ப சாதாரணமாக கிடைச்ச ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. இவர் கடந்து வந்த பாதையை பார்க்குற ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான் இந்த வீடியோ. 1983 ஸ்லோவாக் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட்டை முடிக்கிறாரு ஸ்டீஃபன் கிளைன். அதுக்கப்புறமா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைனில் படித்து முடிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் 1993 செயின்ட் எட்டியனில் உள்ள எக்கோல் டெஸ் பியூக்ஸில் ஆர்ட்ஸ் எட் டிசைனில் படிக்கிறாரு. மனுஷன் படித்த பாதி லைஃபை காலி பண்ணியிருப்பார் போல. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண இவருக்கு ஏஎஃப்ஏடியில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருக்கிற போஸ்டிங் கிடைக்கிது. இந்த ஏஎஃப்ஏடியில் ஆடி, வோல்ஸ்வேகன், அப்புறம் பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி வேர்ல்டு பெஸ்ட் பிராண்ட்ஸ் எல்லாம் புதுமையான விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, இதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இவர் இருந்திருக்காரு. 2005 கிளாஸ்கோவில் உள்ள மேக்கிட்டோ ஷார்ட் ஸ்கூலுக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸராக அப்பாயிண்ட் ஆகிறாரு. இந்த கிளைன் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளவர்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லா செயலுமே இந்த பறக்கிறத நோக்கி தான் இருக்கும். கிளென்னோட பறக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்புறம் இவரோட பிரதரும் சேர்ந்து ஒரு சார்ட்டர் ஏர்லைன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் தனிப்பட்ட முறையில் 1200 hours மேலே பவர்டு ஏர்கிராஃப்டை பறக்க விட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 3000 மணி நேரத்துக்கு மேலே கிளைடரையும் பறக்க விட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பைலட்டாக 100 hours மேலே இவர் பறக்கவும் செஞ்சிருக்காரு. இவரோட இனோவேட்டிவ் திங்கிங்னால லோகோமேட்டிவ் 772, மேலாக்ஸ் போலாண்டுக்கான கால்ஃப் கார், அப்புறம் பலவிதமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான பல சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்காரு. அதன் பிறகு 1989 ஏரோமொபைல் கம்பெனியோட சேர்ந்து இவரோட ட்ரீமான பறக்கிற காரோட புரோட்டோ மாடலை உருவாக்குறாரு. இதுக்கு இவர் வச்ச பேர் தான் ஏரோமொபைல் 1. இது 2.5 meters விங்ஸ்பேனையும் அப்புறம் 5 meters லென்த்தையும் கொண்டதாக இருந்திருக்கு. இந்த ஏரோமொபைல் 1 விண்ட் டனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனாலும் ரியல் லைஃப்பில் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. இதனால் ஏர்வர்தினஸ் சர்டிஃபிகேட் இவருக்கு கிடைக்காம போகுது. இதனால் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியரும் ஆகுது. என்னதான் இவரோட ஃபர்ஸ்ட் மாடல் ஃபெயிலியர் ஆனாலும் மனசு தளர்ந்து போகாத ஸ்டீஃபன் கிளைன் 1996 கரெக்டாக 7 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறாரு. இதுதான் ஏரோமொபைல் 2. ஏரோமொபைல் 1 இவர் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணி புதுசாக ஒரு மாடலை உருவாக்கியிருக்காரு. இந்த ஏஎம் 2 பார்க்கும்போது ஒரு கார் மாதிரியும் இல்லாமல் ஒரு ஃப்ளைட் மாதிரியும் இல்லாமல் இருந்திருக்கு. இதை யாராலையுமே ஒரு காராகவே ஏற்றுக்க முடியல. இந்த இடத்துலையும் தோற்று போன கிளைன் 2016 ஏரோமொபைல் கம்பெனியை விட்டு வெளில வந்துடுறாரு. புலி மறைகிறது பதுங்க இல்லை பாயறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து வெளில வந்த இவர் ஓனாக ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. அதுதான் கிளைன் விஷன். 2017 இவரோட ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆண்டர்பிரனரான ஜாஜாக்கோட சேர்ந்து ஏர்காரை உருவாக்குறதுக்காக ஃபுல் ஃப்ளெஜாக ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதுக்கு காப்பிரைட்டு கூட வாங்கியிருந்திருக்காங்க. இவர் ஏற்கனவே ஏரோமொபைல் கம்பெனியில் வேலை பார்த்தார் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை இதில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து 3 வருஷத்தில் இதோட புரோட்டோ மாடலையும் உருவாக்கிடுறாரு. ஸ்டீஃபன் எதிர்பார்த்ததை விட இதோட பர்ஃபார்மன்ஸ் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கு. டேக் ஆஃப், லேண்டிங், ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்லேயுமே பட்டையை கிளப்பிட்டு இருந்திருக்கு இந்த ஏர்கார். ஃபைனலாக June 28, 2021 ஸ்லோவாக்கியாவில் இருக்கிற நிட்ரா ஏர்போர்ட்லேருந்து 100 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கிற பிராத்திசாவா ஏர்போர்ட்டுக்கு 35 minutes ஃபஸ்ட் டைமாக ரீச் பண்ண. இதுக்கு பிறகு தான் ஏர்காரோட உண்மையான டெஸ்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா சாதாரணமாக லேண்டில் போகிற காருக்கே அவ்வளோ டெஸ்ட் இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் பறக்கிற காரை சும்மா விட முடியுமா? கிட்டத்தட்ட 70 மணி நேரம் கடுமையான டெஸ்டிங்க்கு உட்படுத்தப்படுது இந்த ஏர்கார். இந்த 70 மணி நேரத்தில் 200 டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், கிராஸ் கண்ட்ரி ஃப்ளையிங்னு பலவிதமான டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளையிங் காரை. இந்த டெஸ்ட்டை முடித்த பிறகு January 24, 2022 ஏர்வர்த்தி சர்டிஃபிகேட் இந்த ஏர்காருக்கு கிடைச்சிருச்சு. 1989 விட்டதை 2022 பிடிச்சிருக்காரு ஸ்டீஃபன் கிளைன். ஜெயிச்சிட்டிங்க மாறா அப்படின்னு சொல்கிற மாதிரி பறந்து காட்டுச்சு இந்த கிளைன் விஷனோட ஏர்கார். ஏன்னா பறக்கிற கார் அப்படிங்கிறது கற்பனையாகவே பார்க்கப்பட்ட நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் அதை பார்க்குறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இந்த ஃப்ளையிங் காரை நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் காராகவும் தேவையான நேரத்தில் ஃப்ளைட்டாகவும் மாற்றலாம்.
இந்த கார் ஃப்ளைட்டாக மாறுறதுக்கு 2.15 seconds எடுத்துக்குதான். இதில் பிஎம்டபிள்யூ இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது பெட்ரோலில் தான் ரன் ஆகுது அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான். இந்த ஏர்கார் மணிக்கு 160 kilometers வேகம் போகக்கூடியதாகவும் 8000 feet உயரத்துக்கு மேலே பறக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கு. பைலட் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இந்த காரை ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த ஏர்கார் பாரிஸ்லேருந்து லண்டனுக்கு ஓட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஏர்காரோட கிளென்னோட கனவு முடிய போகிறதில்ல. இதன் பிறகு இவர் 4-seater வெர்ஷன், ட்வின் இன்ஜின் வெர்ஷன், ஆம்பிபிஎஸ் வெர்ஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான கனவோட வச்சிருந்திருக்காரு இந்த ஸ்டீஃபன் கிளைன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.